எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிஎட் செகண்ட் டெஸ்ட் பேஜ். இப்போ ஒவ்வொரு வாரமும் ஒரு சப்ஜெக்ட் நம்ம நடத்திட்டு இருக்கோம். உங்களுக்கு பிடிஎஃப் வந்து வாரத்தில் அஞ்சு நாள் வந்துட்டே இருக்கும். இந்த வாரம் உங்களுக்கு வந்து கிரியேட்டிங் அண்ட் இன்க்ளூசிவ் ஸ்கூல் அந்த சப்ஜெக்ட்ல இருந்தா உங்களுக்கு பிடிஎஃப் வந்துருக்கும். அதாவது அனைவருக்குமான பள்ளியை உருவாக்குதல். இதுல வந்து யூனிட் நாலுல இருந்து தான் இந்த வாரம் நான் உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்பிச்சிருப்பேன். இந்த யூனிட் நாலுல மொத்தம் எத்தனை கொஸ்டின் இருக்கு, அந்த கொஸ்டின்ல எது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு தெரிஞ்சுட்டு முத ஒரு யூனிட் எடுக்கிறப்ப இந்த யூனிட்ல எத்தனை கொஸ்டின் இருக்கு, தென் இதுக்கு முன்னாடி வருஷம் இந்த யூனிட்ல எந்தெந்த கொஸ்டின் அதிகமா கேட்டிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு நம்ம படிச்சோம்னா பெட்டரா இருக்கும். தென் அதே கேள்வி நம்ம எக்ஸாம் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு. சரிங்களா, இந்த பிஎட் செகண்ட் இயர் நம்ம இந்த கிரியேட்டிவ் இந்த சப்ஜெக்ட பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம இந்த டெட் எக்ஸாம் கிளாஸ்ல ஏழாம் வகுப்பு தமிழ் அந்த பாடத்திலிருந்து தான் உங்களுக்கு பிடிஎஃப் வந்திருக்கும். இந்த பாடத்தை பார்த்துட்டு அப்புறம் நான் இந்த கிரியேட்டிங் அண்ட் இன்க்ளூசிவ் ஸ்கூலை பத்தி நான் உங்களுக்கு அதுல என்னென்ன கொஸ்டின் இருக்கு, எது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நான் சொல்றேன். இப்ப இந்த பிஎட் செகண்ட் இயர் டெஸ்ட் பேஜ் ஜாயின் ஆகணும், இந்த டெட் எக்ஸாம் கிளாஸையும் பாத்துக்கங்க, உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். ஏன்னா நீங்களும் டெட் எக்ஸாம் அப்ளை பண்ணிருப்பீங்க. சில பேர் வந்து என்ன நினைச்சிட்டு இருப்பீங்க, நம்ம வந்து பிஎட் செகண்ட் இயர் எக்ஸாம் படிக்கணும், தென் இந்த டெட் எக்ஸாம் படிக்கணும் அப்படி சொல்லி இருப்பீங்க. சோ சில பேர் அட்டன் பண்ணி பார்ப்போம் டெட் எக்ஸாம் அப்படின்னு நிறைய பேர் அந்த மனநிலையில் இருப்பீங்க. பட் என்னுடைய தனிப்பட்ட விஷயம் நான் சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, டெட் எக்ஸாமுக்கு சேர்ந்து படிங்க. கண்டிப்பா ஏன் சார் ஃபர்ஸ்ட் டெட் எக்ஸாம் ஏன் சார் வின் பண்ண முடியாது அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். கண்டிப்பா முடியும், ஹார்ட் ஒர்க் பண்ணா கண்டிப்பா முடியும். ஏன்னா எக்ஸாம் டேட் நமக்கு தள்ளி போறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அதாவது டெட் எக்ஸாம் டேட் வந்து தள்ளி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுலயும் நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. ஸோ இந்த கிளாஸ் பிஎட் செகண்ட் இயர் டெஸ்ட் ஜாயின் பண்ணவங்களும் நீங்க இந்த கிளாஸையும் நீங்க ஒன் டைம் பாத்துக்கோங்க. சரிங்களா, உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அதே மாதிரி நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ண விருப்பப்படுங்க, இந்த டெட் எக்ஸாம் கிளாஸ்ல ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு உங்களுடைய பேரும் உங்களுடைய மேஜர் சப்ஜெக்டும் மெசேஜ் பண்ணுங்க. நான் இதுக்கு முன்னாடி நடந்தது எல்லாம் ரெண்டு புக்கா போட்டிருக்கோம். ஸோ புதுசாக ஜாயின் பண்ணுவாங்க, அந்த ரெண்டு புக்கை வாங்கிட்டு ஜாயின் பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு உங்களுக்கு வாரத்தில் அஞ்சு நாள் பிடிஎஃப் வரும், சண்டே ஒரு டெஸ்ட் இருக்கும். அது உங்களுக்கு ஆல்ரெடி எல்லா வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த புக்ஸ் வேணுன்றவங்க நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்றவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பேரும் உங்களுடைய மேஜர் சப்ஜெக்டும் மெசேஜ் பண்ணுங்க. நான் என்னுடைய அக்கௌண்ட் நம்பரும் ஜிபே நம்பரும் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். என்னோட ஜிபே நம்பர் வந்து 9159084262 இந்த நம்பர் தான். அதே மாதிரி அக்கௌண்ட் நம்பர் அனுப்புவேன். ரெண்டுல எதுவும் அமௌண்ட் பேமெண்ட் பண்ணிட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த புக்ஸ் ரேட் எவ்வளவு சார், தென் அதை பத்தின டீடைல்ஸ் நீங்க கேட்கணும்னா என்னுடைய மொபைல் நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க, என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க, நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுறேன். ஓகே, இப்போ நம்ம டெட் எக்ஸாம் கிளாஸ்ல ஏழாம் வகுப்பு தமிழ் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதுல இரண்டாம் பருவம் பார்த்துட்டு இருக்கோம். அந்த இரண்டாம் பருவத்துல உங்களுக்கு என்ன பிடிஎஃப் வந்திருக்கும் பாத்தீங்கன்னா, வாழ்விக்கும் கல்வி அந்த பாடத்திலிருந்து தான் உங்களுக்கு பிடிஎஃப் வந்திருக்கும். சரிங்களா, இந்த பாடத்துல இப்ப நான் உங்களுக்கு கொஸ்டின் எல்லாம் பிடிஎஃப் அமைச்சிருப்பேன். பட் இந்த பாடம் எதை பத்தினது அப்படின்ற ஃபர்ஸ்ட் அடிப்படை விஷயத்தை தெரிஞ்சுட்டு நீங்க படிச்சீங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும். அதே மாதிரி நான் வந்து அந்த பாடம் முடிஞ்ச பிறகு அந்த நூல் வெளியை பத்தி நான் நிறைய விஷயம் சொல்லிப்பேன். அதே மாதிரி அந்த பாடத்துக்குள்ள இருந்தும் நான் ஒன்பது உங்களுக்கு கொடுத்துருப்பேன். அப்புறம் அந்த பாடத்து கடைசியில் இருக்க புக் பேக் ஒன்று உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஒரு பாடமே ஃபுல்லா கவர் ஆகிற மாதிரி தான் உங்களுக்கு நான் பிடிஎஃப் கொடுத்துருப்பேன். அந்த கேள்விகளெல்லாம் படிச்சீங்கன்னா அந்த பாடத்துல எப்படி இன்டெரக்டா கேட்டாலும் நீங்க ஆன்சர் சொல்லிடலாம். சரிங்களா, சரி, ஃபர்ஸ்ட் இந்த வாழ்விக்கும் கல்வி இதை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த வாழ்விக்கும் கல்வி அப்படின்றது வி முனிசாமி அப்படின்றவரு எழுதிய ஒரு கட்டுரை. இந்த கட்டுரையில என்ன சார் சொல்லிருக்கானா, கல்வியை பத்தி தான் இந்த கட்டுரை முழுக்க அவர் சொல்லியிருக்காரு. கல்வி எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, கல்வியை பத்தி நம்ம திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு, பாரதியார் என்ன சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி விஷயம் எல்லாம் தான் அந்த கட்டுரையில அவங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா, மத்தபடி இந்த பாடத்துல வேற எதுவும் புதுமையான விஷயம் இல்ல. அந்த பாடத்தை பத்தி ஃபுல்லா டீடைல் நடத்த வேண்டிய விஷயம் இல்ல. அந்த பாடம் கல்வி சம்பந்தப்பட்டது. கல்வி சம்பந்தமான நம்ம பிறந்ததுல இருந்து ஒவ்வொரு கட்டமா அந்த கல்வி எந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. முக்கியமான திருவள்ளுவர் வந்து இந்த கல்வியை பத்தி என்ன சொல்லியிருக்காரு, பாரதியார் இந்த கல்வியை பத்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத அந்த ஃபுல்லா இந்த கட்டுரை ஃபுல்லா கொடுத்துருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த நூல் வெளியை பத்தி ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுட்டு என்னென்ன விஷயம்லாம் அது இருக்கு, நான் என்னென்ன விஷயம் எடுத்திருக்கேன் அதை ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு நான் சொல்லிட்டு அதுக்கு பிறகு இந்த பாடத்துல இருந்து என்னென்ன உருவடு எடுத்திருக்கேன் அதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ கிளாஸை நீங்க கவனமாக கவனிச்சுக்கோங்க. இந்த ஒன்வேர்டுலாம் உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். அதே மாதிரி இந்த ஒன்வேர்டுல எது இம்பார்ட்டன்ஸ் ஒன்வேர்டு அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். சரிங்களா, சரி, ஓகே, பாடத்துக்கு போவோம். இப்போ பாடம்னா அந்த அடிப்படை விஷயம் சொல்லிட்டேன். இந்த பாடத்துடைய நூல் வெளியை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இப்போ பாருங்க, பாடம் ஏழாம் வகுப்பு தமிழ் வாழ்விக்கும் கல்வி. சரிங்களா, இதுதான் நூல் வெளி. பாருங்க, முதல் கேள்வி பாருங்க. திருக்குறள் வகுப்புகள் நடத்தியும் தொடர் சொற்பொழிவுகள் நிகழ்த்தியும் திருக்குறளை பரப்பும் பணி செய்தவர் தான் யாரு கேட்டீங்கன்னா, இந்த திருக்குறளாளர் வி முனிசாமி. ஒன்று கேட்கலாம்.
செகண்ட் க்வெஸ்சன் பாருங்க, நகைச்சுவை ததும்பும் தமது பேச்சால் மக்களை கவர்ந்தவர் தான் இந்த வி முனியசாமி. சரிங்களா, கேட்பாங்க நகைச்சுவை ததும்பும் தமது பேச்சால் மக்களை கவர்ந்த சொல்லி நாலு ஆன்சர் கொடுத்து இதை கேட்கலாம். அடுத்து பாருங்க, அடுத்து கேட்பாங்க, வி முனியசாமி எழுதிய எந்த நூல் மிகவும் புகழ் பெற்றது? முக்கியமான ஒரு க்வெஸ்சன். சரிங்களா, அதுல பாருங்க, உலக பொதுமறை திருக்குறள் உரை விளக்கம், இதுதான் முனியசாமி அவர்கள் எழுதின மிக பெரும் புகழ் புகழ்பெற்ற நூல் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த கேள்வி பாருங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது இதுல பாத்தீங்கன்னா இந்த முனியசாமி எழுதிய எந்த நூல் புகழ்பெற்றது, அதுவும் இப்ப சொல்லப்போற உண்மையோட ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா, நான் ஒவ்வொரு பாடத்துல இருந்தும் கடைசி சொல்லப்போற உண்மையோட பாத்தீங்களா, இந்த ஒவ்வொரு பாடத்திலும் இந்த மாதிரி உண்மையோட கொடுத்துருப்பான், அதுல இருந்து கண்டிப்பா ரெண்டு உண்மையோட மூணு உண்மையோட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது பாருங்க, வி முனியசாமி எழுதிய எந்த நூலிலிருந்து இந்த வாழ்விக்கும் இந்த கல்வி சூழ்நிலை இந்த வாழ்விக்கும் கல்வி என்னும் தலைப்பில் பாடப்பகுதியாக தரப்பட்டுள்ளது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிந்தனை களஞ்சியம் அப்படின்ற நூலிலிருந்து தான் இந்த வாழ்விக்கும் கல்வி என்னும் தலைப்பிலிருந்து பாடப்பகுதியாக கொடுக்கப்பட்டுள்ளது. இதுதான் நம்ம நூல் எழுத எல்லா க்வெஸ்சனும். சரிங்களா, சரி, புத்தகத்துக்குள்ள இருந்து என்ன க்வெஸ்சன் சார் நான் கேட்டிருக்கேன், என்னென்ன எடுத்திருக்கேன், முதல் க்வெஸ்சன் பாருங்க, உலகில் மிகவும் அருமையானது என்னவென்றால், அது என்னது, காலம்தான் உலகில் மிகவும் அருமையானது அப்படி சொல்லி இந்த முனியசாமி அவர்கள் சொல்றார். இதெல்லாம் புக்குள்ள இருந்து எடுத்த உண்மையோட இதெல்லாம் நீங்க ஒன் டைம் பாத்துக்கிட்டே போதும், எக்ஸாம் வந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். சரிங்களா, செகண்ட் க்வெஸ்சன் பாருங்க, காலத்தையும் கல்வியையும் உணர்த்தும் விதமாக ரெண்டு அதிகாரங்களை திருவள்ளுவர் எழுதியுள்ளார். என்னன்னா, காலம் அறிதல் அப்படின்ற ஒரு அதிகாரம், அடுத்து கல்வி அப்படின்ற ஒரு அதிகாரம். அடுத்து மூணாவது க்வெஸ்சன் பாருங்க, கல்வி ஓர் என்ன சொல்றாங்க, கல்வி கல்விங்கிறது ஒரு ஒளி விளக்கு, ஏன்னா குடும்பத்துல ஒரு ஆள் கல்வி கத்துட்டு அந்த குடும்பத்துக்கே வெளிச்ச மாதிரி அப்படின்னு சொல்றாங்க, அதை கல்வி ஓர் ஒளி விளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது நாலாவது விஷயம் பாருங்க, கல்வி அறிவு இல்லாதவர்களை இவரை மாதிரி யார் குறை சொன்னது கிடையாது, கல்வி அறிவு இல்லாதவர் வந்து இவரை மாதிரி யாரு, அது யாருன்னு கேட்டா திருவள்ளுவர். அப்படி என்ன சார் அந்த குறை சொல்ல பாத்தீங்கன்னா, பாருங்க, விலங்கோடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர். அதாவது கல்லாதவர் வந்து விலங்குக்கு ஒப்பானவர் சொல்லி திருவள்ளுவர் வந்து அவ்வளவு மாதிரி விமர்சனம் பண்ணியிருக்காரு. சரிங்களா, அடுத்தது பாருங்க, அஞ்சாவது பாருங்க, இதெல்லாம் புக்குள்ள இருந்து எடுத்து உண்மையோடு, சோ உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். அடுத்து பாருங்க, நல்ல செயலை மனிதன் தானாக செய்ய வேண்டும் என்கிறார் வள்ளுவர். இன்னொருவர் வந்து சொல்ல வேண்டும் என்று காத்திருக்க கூடாது. இதை எதன் மூலமா அவர் உணர்த்துறாருன்னா, நன்றின்பால் உயிர்ப்பது அறிவு, இந்த இது மூலமா அவர் உணர்த்துறாரு. சரிங்களா, அடுத்து கடைசி க்வெஸ்சன் பாருங்க, நமது எதிர்காலத்தை உருவாக்கும் பள்ளிக்கு கோயில் என்று பெயர் வைத்தவர் யாரு கேட்டீங்கன்னா, பாரதியார். அதான் அடிக்கடி இந்த பாடல் கேட்டிருப்பீங்க, பள்ளி தளம் அனைத்தும் கோயில் செய்வோம் எங்கள் பாரத தேசம் என்று தோல் கொட்டுவோம் அப்படின்னு பாரதியார் அடிக்கடி சொல்லிப்பார். சரிங்களா, சோ இதெல்லாம் புக்கு குழந்தைகளிடம் அந்த நூல் வெளியும் சொல்லிட்டேன். அடுத்து பிறகு பாருங்க, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதல், இது அஞ்சு கொடுத்துருக்காங்க. ஒண்ணு பாருங்க, காலத்தின் அருமையை கூறும் திருக்குறள் அதிகாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆவணாத ஆன்சர் காலம் அறிதல். அடுத்து ரெண்டாவது விஷயம் பாருங்க, கல்வி இல்லாத நாடு எது சம்பந்தமான வீடு அப்படின்னு சொல்றாங்க, விளக்கில்லாத வீடு போடுறது அப்படின்னு சொல்றாரு. அடுத்து பாருங்க, பள்ளி தலைமனைத்தும் கோயில் செய்வோம், இதற்கு பார்த்தோம் பாரதியார், ஆன்சர் இ வந்து பாரதியார். அடுத்து பாருங்க, உயர்வு அடைவோம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது இன் ஆன்சர் பாருங்க, உயர்வு பிளஸ் அடைவோம். அடுத்து பாருங்க, இவை பிளஸ் எல்லாம் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல், இந்த பிரித்தெழுது சேர்த்தெழுது வந்து கண்டிப்பா கேட்கிறான், நீங்க பழைய விஷயம் எடுத்து பாத்தீங்கன்னா கேட்டுறான், சோ எல்லாத்தையும் நல்லா படிச்சுங்க. அந்த பிரித்தல வந்து புக்கு பின்னாடி இருக்க அந்த இதுல இருந்து அவங்களுக்கு கேட்கறான், புதுசா அவனா ஒரு வார்த்தை கொடுத்து கேட்கலாம். நான் லாஸ்ட் இயர் க்வெஸ்சன் இது முன்னாடி அந்த க்வெஸ்சன் எடுத்து பாக்குறப்ப அந்த புக்கு பின்னாடி இருக்கிறத அவங்களுக்கு கேட்கறான். அடுத்து பாருங்க, இவை பிளஸ் எல்லாம் என்பது சேர்த்துல கிடைக்கும் சொல் ஆவண்ணா இவை எல்லாம் அப்படி சொல்றாங்க. அதே மாதிரி இந்த வி முனியசாமி எழுதிய சில முக்கியமான நூல்கள் பாருங்க, வள்ளுவர் உள்ளம், அடுத்து வள்ளுவர் காட்டிய வழி, அடுத்து திருக்குறள் நகைச்சுவை, இதுதான் முனியசாமி அவர்களில் முக்கியமான நூல்கள். இது ஏதாவது ஒரு நூல்களை கொடுத்து இது யாரும் ஒரு நூல்கள் கேட்பாங்க, சோ இந்த நாலு நூல பாத்துக்கோங்க. சரிங்களா, சோ டெட் எக்ஸாம் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு இதுதான். சரிங்களா, அடுத்து பாருங்க, இந்த பிஎட் செகண்ட் இயர் டெஸ்ட் பேச்சுல கிரியேட்டிங் அண்ட் இன்க்ளூசிவ் ஸ்கூல் யூனிட் போர்ல இருந்து, யூனிட் போர் என்னன்னு கேட்டீங்கன்னா, அனைத்து வகை மாணவர்களையும் உள்ளடக்கிய கல்வி, இதுதான் யூனிட் போர். அதுல பாருங்க, மொத்தம் உங்களுக்கு வந்து எட்டு க்வெஸ்சன் கொடுத்துருப்பேன், இந்த எட்டு க்வெஸ்சன் வந்துட்டு நான் எட்டு இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன்ல எட்டுமே தான் அந்த யூனிட் ஃபுல்லா உங்களுக்கு கவர் ஆயிருக்கும். சரிங்களா, அதுல முதல் க்வெஸ்சன் பாருங்க, அனைவருக்கும் கல்வி என்பதற்கும் அனைவருக்குமான கல்வி என்பதற்கும் இடையேயான வேறுபாடு. செகண்ட் க்வெஸ்சன் பாருங்க, பள்ளிகளில் அனைவருக்குமான கல்வியை நடைமுறைப்படுத்தும் உத்திகள். மூணாவது க்வெஸ்சன் பாருங்க, அனைவருக்குமான கல்வியை அளித்திடுவதில் எதிர்ப்படும் தடைகள். ஃபோர்த் க்வெஸ்சன் பாருங்க, அனைவருக்குமான கல்வியில் எதிர்ப்படும் தடைகளை வெற்றி கொள்ளுதல். அடுத்த ஃபிஃப்த் க்வெஸ்சன் பாருங்க,
அனைவருக்குமான கல்வியை செயல்படுத்துவதில் ஊக்கமளித்தல். அடுத்த ஆறாவது விஷயம் பாருங்க, பலதரப்பட்ட ஆற்றல் கொண்டோர் குழுவை ஏற்படுத்துதல் மற்றும் கற்பித்தல். அடுத்த ஏழாவது விஷயம் பாருங்க, அனைவருக்குமான கல்வி, ஒருங்கிணைந்த கல்வி, சிறப்பு கல்வி ஆகியவற்றுக்கு இடையான வேறுபாடுகள். அடுத்த எட்டாவது விஷயம் பாருங்க, அனைவருக்குமான கல்வியை செயல்படுத்துவதில் முன்னேற்றம் காண ஆசிரியர்களை மேம்படுத்துவதற்கு மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகள். இந்த எட்டு கொஸ்டின், இந்த எட்டு கொஸ்டின் எது சார் அதிகமா கேட்டிருக்காங்க லாஸ்ட் இயர்? பாத்தீங்கன்னா நல்லா கவனிச்சுங்க, இந்த ரெண்டாவது கொஸ்டின், மூணாவது கொஸ்டின், நாலாவது கொஸ்டின், அடுத்து அஞ்சு, ரெண்டு மூணு நாலு அஞ்சு, இந்த நாலு கொஸ்டின்ல இருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வரும். நீங்க வேணா இதுக்கு முன்னாடி நடந்த இந்த கிரியேட்டிவ் அன்குசி ஸ்கூல்ல எல்லா கொஸ்டின் பேப்பர் எடுத்துலாம் பாருங்க, நான் வந்து உங்களுக்கு கொடுப்பேன். சப்போஸ் உங்களுக்கு இருந்தாலும் அதை எடுத்து பாருங்க, இந்த நாலுல இருந்து ஒண்ணு உறுதியா வரும் சரிங்களா. அடுத்து என்ன கொஸ்டின், கடைசி எட்டாவது கொஸ்டின் பாருங்க, அனைவருக்குமான கல்வியை செயல்படுத்துவதில் முன்னேற்றம் காண ஆசிரியர்களை மேம்படுத்துவதற்கான மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகள். இந்த அஞ்சு கேள்வியும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இந்த அஞ்சு கேள்வி வந்து அடிக்கடி கேட்டிருக்காங்க சரிங்களா. நான் அதனாலதான் ஃபர்ஸ்ட் இந்த அஞ்சு கேள்வி செலக்ட் பண்ணி தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நான் பிடிஎஃப் அனுப்புவேன், அதுக்கு தான் மற்ற கொஸ்டின் உங்களுக்கு அனுப்புவேன் சரிங்களா. இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு கிரியேட்டிவ் அனுகூலிஸ் கூட இந்த வாரத்தோட ரெண்டு யூனிட் முடிஞ்சிடும். இப்போ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இதுல ஏழு கொடுத்து அஞ்சு எழுதணும்னு சொல்லியிருக்கேன். ஏதாவது ஒரு ரெண்டு யூனிட்ல இருந்து ரெண்டு கொஸ்டின் கேட்கலாம், இந்த யூனிட்ல இருந்து ரெண்டு கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு சரிங்களா. நான் இப்ப ஒரு ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் ஒரு நாலு யூனிட் அஞ்சு யூனிட் முடிஞ்ச பிறகு நான் லாஸ்ட் இயர் கொஸ்டின் உங்களை ஒவ்வொன்னா உங்களுக்கு கொடுத்து நான் கொடுத்த அந்த பிடிஎஃப்ல இருந்து எந்தெந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். நீங்க அதை நோட் பண்ணி அதை நல்லா படிச்சுக்கணும் சரிங்களா. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல டெட் எக்ஸாமுக்கு அடுத்த சப்ஜெக்ட் பார்ப்போம். அதே மாதிரி பிஎட் செகண்ட் இயர் டெஸ்ட் பேச்சில் இந்த கிரியேட்டிவ் அனாலிசிஸ்ல ஒவ்வொரு கேள்வியா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றேன். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம்.